ஒவ்வொரு துறையிலும் கால் பதித்து ஆதிக்கம் செலுத்தி வரும் ரிலையன்ஸ் குழுமம் கடந்த 2022 அறிமுகப்படுத்திய சென்ட்ரோ ஸ்டோர்களை மூடுவதாக அறிவித்துள்ளது. ஆசியாவின் முக்கிய பணக்காரராகவும் தொழிலதிபராகவும் இருந்து வருபவர்தான் முகேஷ் அம்பானி. இருக்கும் ஒவ்வொரு தளத்திலும் கால் பதித்து முத்திரை பதித்து வரும் அம்பானி தனது ரிலையன்ஸ் குழுமம் மூலமாக பல துறைகளில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார். சமீபத்தில் கூட பாலிவுட்டில் முக்கிய தயாரிப்பு நிறுவனத்தின் பங்குகளை வாங்க திட்டமிட்டு வந்தனர். இந்த நிலையில்தான் எலக்ட்ரானிக்ஸ், ஆடை மற்றும் மளிகை விற்பனை உள்ளிட்டவற்றை ரிலையன்ஸ் ரீட்டெயில் நிறுவனம் கவனித்து வருகிறது. முகேஷ் அம்பானியின் மகள் ஈஷா அம்பானி தலைமை வகித்து வரும் இந்த ரீட்டெயில் ரிலையன்ஸின் ஒரு பகுதியாக சென்ட்ரோ கடைகள் இயங்கி வருகின்றன. கடந்த 2022 செப்டம்பரில் சந்தையில் அறிமுகமான இந்த சென்ட்ரோ மற்றும் ரீட்டெயில் நிறுவனங்களுக்கு போட்டியாக இருந்து வந்தது. நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் செயல்பட்டு வரும் இந்த சென்ட்ரோ கடைகளில் ஏற்கனவே 3 கடைகள் மூடப்பட்ட நிலையில் பெரும்பகுதியான கடைகள் இந்த மாதத்தின் இறுதியில் மூடப்பட இருக்கிறது. மீதி கடைகள் அடுத்த மாதம் மூடப்படும் என்றும் நிறுவனங்களின் மறுகட்டமைப்புக்காகவே கடைகள் தற்காலிகமாக மூடப்படுவதாகவும் கூறியுள்ளனர். பிராந்திய சர்வதேச பிராண்டுகள் என்று மொத்தமாக 450 பிராண்டுகள் வரை சென்ட்ரோவில் விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் கடைகளை மூடிவிட்டு மறுகட்டமைப்பு செய்ய திட்டமிட்டிருப்பதாக ஊழியர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளது அந்நிறுவனம். கடந்த ஆண்டு நாட்டில் சில்லறை விற்பனை 4% சரிவை சந்தித்த நிலையில் இதை எதிர்கொள்ளும் விதமாகவே ரிலையன்ஸ் தங்களது சென்ட்ரோ கடைகளை தற்காலிகமாக மூடி மேம்படுத்த திட்டமிட்டதாக தெரிகிறது.